Hi friends, welcome to TechIT DBA. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா how to add a failover cluster node 01. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த bell பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சோ அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். Today's agenda how to add a failover cluster node 01. சோ லாஸ்ட் கிளாஸ்ல SQL Server Failover Clusterல எப்படி SQL Node 01 இன்ஸ்டாலேஷன் பண்ணான்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த கிளாஸில் SQL Node 02ல எப்படி ஒரு ஃபெயிலோவர் நோடாக எப்படி 01 எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் 01 ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் SQL Node 02 எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் போடலாம். ஓகே, என்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஐபர் வியூக்குள்ளார போயிட்டு SQL Node 02 இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிடலாம். ஸோ அதில் அந்த டிவிடி ட்ரைவ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இமேஜ் ஃபைல் தட் இஸ் ISO ஃபைலில் எடுத்துக்கலாம். ப்ரௌஸில் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் சர்வர் 2012 இருந்தது. நான் விண்டோஸ் தட் இஸ் SQL Server 2014 ISO ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது ஸ்டார்ட்டில் போயிட்டு திஸ் பிசி போகிறேன். ஸோ இப்போ டிவிடி பிளேயர் வந்து இப்போது டிவிடி ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்துட்டு செட் ஆஃப் ஃபைல் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுவோம், பேரலாக ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போன கிளாஸில் வந்து SQL Node 01ல் வந்து SQL Server Failover Cluster வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்து SQL Node 02ல் ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புதுசாக கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா SQL Node 01ல் இன்கேஸ் ஏதாவது நோட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து SQL Node 01 வந்து ஆக்டிவ் நோடில் இருக்கும், இது வந்து பேசிவ் நோடில் இருக்கும். இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆக்டிவ் நோடாக மாறிடும். ஸோ அதுக்கு தான் வந்து ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, SQL Node 01 ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா SQL Node 02 வந்துட்டு ஆக்டிவ் மோடாக ஆகிட்டோம். ஸோ அதான் வந்து ஃபெயிலோவர் கிளஸ்டரிங். ஓகே, இப்போது பேக்ரவுண்டில் வந்து சர்வீசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம், ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போது ஸோ இப்போது வந்துருச்சு. இப்போது இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ SQL Server Failover Cluster Installation வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம். இது SQL Node 01ல் SQL Node 02ல் ஆட் நோட் டு ஏ SQL Server Failover Cluster இதுதான் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஓகே, ஓகே, இதான் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஓகே, ஏன்னா வந்துட்டு நோட் 01னை டிபெண்ட் பண்ணி தான் SQL Node 02 வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். நோட் 01 டிபெண்ட் பண்ணி தான் SQL Node 02 இருக்கும். ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுவே நீங்கள் அடுத்த நோடுக்கு போடுறீங்க அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லா சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த பேட்ச் ஃபைலாக டெம்ப்ளேட் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஃபெயிலோவர் கிளஸ்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லீப் மோடில் போயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் நம்ம அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டுடலாம். இப்போ வந்து ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ரூல் செக்கிங் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ராடக்ட் அப்ளிஸ் நோ நீட். ஓகே, வெயிட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆட் ஃபெயிலியர் கிளஸ்டர் நோட் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க கிளஸ்டர் இன்ஸ்டலேஷனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் போட்டுட்ருக்கும் போது இன்கேஸ் எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக இருக்கும்போது இது வந்து அந்த டைம் வந்து ஒர்க் ஆகும். அதாவது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டடாக வந்து ஃபெயிலியர் கிளஸ்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒரு எஸ்கியூஎல் சர்வர்னும் போது கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் தான் மெயின் ஒர்க்கு. ஸோ அது தெரிஞ்சால் தான் அவங்க கம்பெனிஸ் வந்து ஜாப்பே வந்து இது பண்ணுவாங்க, ரெக்யர்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவாகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துலாம் அகைன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம SQL நோட் 01 கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் காமிக்குது, அதேமாதிரி கிளஸ்டர் நெட்வொர்க் நேம் காமிக்குது, அதேமாதிரி என்ன SQL இன்ஜின் எல்லாம் டீட்டெயில் காமிக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போது நேம் ஆஃப் திஸ் நோடு பார்த்திங்கன்னா SQL நோட் 02 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, SQL சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்திங்கன்னா SQL டிஸ்க் எக்ஸ் நோட் 01 தான் அந்த SQL SQL சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் SQL ஆஃப் த நேம் ஆஃப் திஸ் நோட் அப்படின்றது SQL நோட் 02 இருக்கும். ஓகே, ஸோ அதனால் SQL நோட் 01 டிபெண்ட் பண்ணி தான் SQL நோட் 02 வந்து இருக்கும். ஓகே, இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது வந்து ஆக்டிவ் நோடாக மாறும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஐபி அட்ரஸ் கேட்காது. ஏன்னா அது வந்து 40 நம்ம கொடுத்து வந்தோம் இல்லையா, அதனால் அதே நோட் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் நோ நீட். ஓகே, ஸோ 40 தான் வந்துட்டு ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணிக்கும். SQL நோட் 01 02 வந்துட்டு ஆட் ஃபெயிலியர் கிளஸ்டராக வந்துட்டு ஆக்டிவ் மோடில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து ஐபி அட்ரஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு மாதிரி அதே மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். எதுக்கு பாஸ்வேர்ட்னால் அனாலிசிஸ் சர்வீசஸ்க்கு தனியாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும், அதேமாதிரி டேட்டாபேஸ் இன்ஜினுக்கு வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும், அதேமாதிரி SQL சர்வர் ஏஜென்ட் அதுக்கும் சேர்த்து பாஸ்வேர்ட் தனியாக க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து SQL நோட் 01 போட்டிருப்பீங்களா, அதே சேம் பாஸ்வேர்டு தான் இதுலேயும் போடணும். ஓகே, அப்போ தான் வந்து கோஆர்டினேட் ஆகும், இல்லைனா கோஆர்டினேட் ஆகாது. ஸோ பாஸ்வேர்டு மட்டும் கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச அளவு பாஸ்வேர்ட் சேம் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பாஸ்வேர்ட் போட்டாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே இது இன்ஸ்டலேஷன் முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சக்கப்புறம் எப்படி இருக்குன்ற நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் பேட்ச் ஃபைலேருந்து வாங்கிட்டுருக்கு. ஓகே ஸோ நம்ம இன்ஸ்டலேஷன்ஸ் ஃபைல் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து டெம்ப்ல தான் ஸ்டோர் ஆகும். டெம்ப்ல ஸ்டோர் ஆகிட்டு ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டலேஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து 5 to 10 minutes ஆகும். இது நீங்களுடைய ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 GB தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதேமாதிரி உங்களுடைய மிஷின்ஸ் தனியாக நீங்கள் வந்து லோக்கல் ட்ரைவில் ட்ரை பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 8 GB வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 8 GBன்னும் போது நல்லா மிஷின்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இது ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்க்காக தான் நான் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். நம்மளோட ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிபி சைஸில் நல்லா நிறைய போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படிலாம் ஒர்க் ஆகுது, SQL Cluster இன்ஸ்டலேஷன் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக லோக்கல் சர்வீஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா என் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 5 to 10 minutes எப்படி இருந்தாலும் ஷூர் ஆகிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சக்கப்புறம் இப்போ க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போது வந்து பேரலாக வந்து SQL Failover Cluster Manager உள்ள போயிடலாம். இது வந்து SQL Adminல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு டிஸ்க் வந்து ஃபெயிலோவர் டிஸ்க்கு எப்படி இன்ஸ்டலேஷனாக இருக்குன்றது, சாரி, ஃபெயிலோவர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம ஒரு டிஸ்கில் வந்து எப்படி SQL Node 01 இன்ஸ்டலேஷன் ஆனது நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ அதே மாதிரி இந்த ஃபெயிலோவர் ஃபெயிலோவர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் ஆனது நம்ம டிஸ்கில் இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு SQL Admin உள்ள போயிடலாம். ஸோ பாஸ்வேர்ட் கோட் கண்ட்ரோலால் டெலிட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிச்சக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஏன்னா அந்த பேக்கேஜஸ்லாம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடக்கும் கிளஸ்டரில், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடலாம். ஓகே, SQL Node 02 முடிஞ்சிருச்சு. இந்த SQL Admin நோடு தான் உள்ளே போயிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி வந்துட்டு SQL இந்த கிளஸ்டர் டிஸ்க் 2ல் வந்துட்டு இப்போ நான் இன்ஸ்டலேஷன் பண்ணல SQL Server, அது வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ கிளஸ்டர் டிஸ்க் 4ல் மட்டும் அவைலபிள் ஸ்டோரேஜாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் ஒன்றும் முடிக்கலை. இப்போதைக்கு டிஸ்க் 2 தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கிளஸ்டர் டிஸ்க் 2ல் வந்துட்டு நம்ம வந்து SQL Server இன்ஸ்டலேஷன் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி SQL Node 02ல் வந்துட்டு ஆட் ஃபெயிலோவர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் அகைன் நம்ம ரோல்ஸ் உள்ள போயிடலாம். இப்போ ரோல்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஓகே, இதுக்கும் SQL Node 02ல் போய்க்கலாம். அதேமாரி SQL Node 01 கூட நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஓகே, ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கு. ஏன்னா இப்போ தான் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு டைம் டிலே கிடைக்கும். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கும் பேக்கேஜஸ்லாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஹைபர் வியூ ஓகே, ஃபெயில்வர் கிஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஓகே, ரோல்ஸ் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் நான் கொடுப்போம் ஃபெயில்வர் கிளஸ்டர் மேனேஜர் கொடுப்போம். சாரி ஃபார் டிலே, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு SQL Server இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதே கொஞ்சம் பேக்கேஜ் ஃபைல்லாம் நிறையா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஏன்னா நிறைய சர்வீசஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் சர்வீஸ், இன்டர்ஃபேஸ் சர்வீஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீஸ். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து MSTTC ரோல் இருக்கும், இன்னும் வந்து SQL Server. ஓகே, SQL Server என்ன போட்டிருக்கோம், SQL Node 01ல் SQL Disk X Node 01 இதான் வந்து ஃபெயிலோவர் ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோடு. ஓகே, ஸோ இதான் வந்து சிம்பிள். இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் என்னோடய மெயில் ஐடிக்கு கொஸ்டின்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸை என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டுடேஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் 01. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். Thanks for watching.